கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் விரைவில் ஆட்சி அமைவது உறுதி என அக்கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் எல் கே சதீஷ் தெரிவித்தார். தமிழக அரசியல் நிலவரம் குறித்து புதிய தலைமுறை வார இதழிற்கு தேமுதிக மாநில இளைஞரணி செயலாளர் எல் கே சதீஷ் பேட்டியளித்தார். தமிழக அரசியலில் தற்போது ஏற்பட்டுள்ள வெற்றிடம் தேமுதிகவுக்கு சாதகமாக இருக்கும் என்ற கேள்விக்கு பதிலளித்த சுதீஷ், எந்த சூழலிலும் கேப்டனுக்கு தமிழகத்தில் ஒரு சிறப்பான இடம் உண்டு என்று தெரிவித்தார். அதுவும் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக மூன்றாக பிரிந்து கிடப்பதால் அக்கட்சியின் எதிர்காலமே முடிந்து போய்விட்டது என்றும், உட்கட்சி பிரச்சினைகளால் அதிமுக மீதான நம்பிக்கையையும் மக்கள் இழந்துவிட்டார்கள் என்பதால் கேப்டன் தான் இனி தமிழக அரசியலை தீர்மானிப்பார் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். கேப்டன் தான் தமிழக அரசியலில் கிங் என்றும் அவர் குறிப்பிட்டார். இன்னும் ஆறு மாதத்திலோ அல்லது ஒரு வருடத்திலோ இந்த ஆட்சி நிலைக்காமல் கலைக்கப்பட்டு நிச்சயமாக தேர்தல் வரும் என்றும், பலம் பொருந்திய மாற்றுத் தலைவர் யாரும் இல்லாத சூழலில் கேப்டன் தான் ஆட்சிக்கு வருவார் என்றும் எல் கே சுதீஷ் நம்பிக்கை தெரிவித்தார். தேமுதிக இப்போது அமைதியாக இருப்பது போல் தோன்றுகிறதே என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், அமைதி என்று சொல்வதை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதன் முதலில் அறிக்கை தருவதும் களத்திற்கு போவதும் தேமுதிக என்று அவர் கூறினார். தேமுதிக சார்பாக கடந்த ஒன்றரை மாதமாக தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டத்திற்கும் சென்று உங்களுடன் நான் என்று மக்களை கேப்டன் நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து வருவதாக சுதீஷ் தெரிவித்தார். உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிகவின் தேர்தல் வியூகம் பற்றிய கேள்விக்கு பதிலளித்த சுதீஷ், ஆறு மாதத்திற்கு முன்பே தேர்தல் வேலைகளை தொடங்கிவிட்டதாகவும், தமிழகத்தில் நிலையான ஆட்சி இல்லாத சூழலில் மக்கள் தங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்றும் நம்பிக்கை உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு தமிழ்நாடு சீரழிந்துள்ளது பற்றி மக்களுக்கு கொண்டு சென்று அதனை ஓட்டாக மாற்றுவோம் என்று எல் கே சுதீஷ் தெரிவித்தார். திருமதி பிரேமலதா விஜயகாந்தின் அரசியல் கன்னி பேச்சு, குடும்ப அரசியல் விமர்சனம் என்று பல்வேறு கேள்விகளுக்கு விரிவாக விளக்கம் அளித்த எல் கே சுதீஷ், அடுத்து கேப்டன் தலைமையில் ஆட்சி அமைவது உறுதி என்று திட்டவட்டமாக தெரிவித்தாா்.